நண்பர்களே, ஒரே அஞ்சு அஞ்சு விஷயம் மட்டும். நெப்போலியனுடைய திங்க் அண்ட் க்ரோ நம்ம என்ன கத்துக்க போறோம் அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். நண்பர்களை திரும்ப சொல்றேன், புத்தகங்கள் வாங்கியிருக்க மாட்டீங்க, தயவு செய்து அந்த புத்தகத்தை வாங்கி படிங்க, அதை ஒழுங்கா படிச்சிருக்க மாட்டீங்க. நான் கேட்பேன், திங்க் அண்ட் க்ரோ படிச்சிருக்கீங்களான்னு கேட்பேன். யாராவது எனக்கு கிளைண்டா வந்தா படிச்சிருக்கேன்னு சொல்லுவாரு, டக்குனு ஒரு கேள்வி கேட்டுருவேன், இது தெரியுமான்னு கேட்பேன். அதே சொல்லிட்டா எனக்கு ரொம்ப பிடிச்சிடும். நான் ஒரு கேள்வி கேட்டா யாராவது ஆன்சர் பண்ணா ரொம்ப பிடிச்சிடும், ரைட். மூணாவது என்ன கான்செப்ட் அப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். இன்னைக்கு ஒரு வெறும் அஞ்சு அஞ்சு விஷயத்தை பார்ப்போம். மொத்தம் வந்து 13 கான்செப்ட் இது, மொத்தம் 13 சாப்டர் இது. என்ன சொல்றது, தூக்கத்துல எஞ்சி கேட்டாலும் சொல்ற மாதிரி புத்தகம் அது. அது வந்து அதோட தான் வாழ்ந்துருக்கு. அந்த புத்தகம் தலைமாட்டிலேயே இருக்கும், சம புக். அதெல்லாம் என்ஜாய் பண்ணும். புத்தகத்தை நல்லா படிங்க, சரியா? என்னதான் அந்த ஆடியோ புக் எல்லாமே வந்தாலும் படிச்சு படிச்சு நோட்ஸ் எடுக்கிறதுல ஒரு கிக் இருக்கு. முடிஞ்ச ஆடியோ புக் கூட இருக்கு, அதை கேட்கலாம் நீங்க, ரைட். இந்த லாஜிக் என்ன, ஃபர்ஸ்ட் அப்படின்னா ஒரு 13 விஷயங்கள்ல சொல்றாரு. முதல் விஷயம், ஒரு மனுஷன் ஜெயிக்கணும் அப்படின்னா பேர்னிங் டிசைர் இருக்கணும் அப்படிங்கிறது ஆரம்பிக்கிறது. என்ன டிசைரோட ஆரம்பிக்கிறது, அதாவது பேர்னிங் டிசைர் என்பது கொழுந்து விட்டு எரியும் ஆசை, வெறி. அதை தணிக்கவே கூடாது, வேற மாதிரி இருக்கணும். சரி, எவன் வந்து தடுத்தாலும், எவன் முன்னாடி வந்து நின்னாலும், உங்களுடைய உள்ள இருக்கிற அந்த பேர்னிங் டிசைர், அந்த தீ முன்னாடி இருக்க பஸ்பமாக்கணும். அந்த மாதிரி ஒரு தீயை கிரியேட் பண்ணும். அந்த ஜுவாலை உங்க முகத்துல தெரியணும், ஒரு சோவை தெரியக்கூடாது. நான் சொல்லுவேன்ல, கடன் வந்தா ஒரு கான்ஸ்டிபேஷன் மாதிரி, மலச்சிக்கல் மாதிரி, ஒரு மனச்சிக்கல் கடன் வந்தா மூஞ்சி அப்படியே கருப்பா மாறிடுன்னு சொல்லுவோம் பாருங்க. அந்த மாதிரி இல்லாம ஒரு தீ பிழம்பு மாதிரி உங்களோட பேர்னிங் டிசைர் உங்களை மாத்தணும். அவர் சொல்றாரு, என்கிட்ட ஏதாவது ஒரு கேரக்டர் என் வாழ்க்கையை மாத்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தான், அது என்னுடைய பேர்னிங் டிசையர், கொழுந்து விட்டு எரியும் ஆசை அப்படிங்கிறது. இது வந்து யாருக்கு இருந்துகிட்டே இருக்கோ, 24/7 இருக்கோ, அவன் ஜெயிச்சிருவான், ரைட். இந்த பேர்னிங் டிசையர் மட்டும் போதுமா அப்படின்னா, அந்த பேர்னிங் டிசையரை தூக்கி எங்க போறாரு அப்படின்னா, கிளியர் செட் ஆஃப் கோல்ஸ்ல தூக்கி போடுறாரு. முதல்ல விஷயம், கோல் செட்டிங்க போடுறா அப்படிங்கிறது பேசிக்கா நான் சொல்றேன். நம்ம திரும்ப சொல்றேன், வித்தவுட் கோல் செட்டிங் உங்க லைஃப் நாசமா இருக்கும், மோசமா இருக்கும். இதெல்லாம் வந்து என்ன, கோல் செட்டிங் ஒரு 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 MBA காலத்துல பேசும்போது கேக்குறான், அது மோர் தென் 65-70% பீப்புளுக்கு கோல் செட்டிங் தெரியல. அவரை கூட்டு சொன்னேன், கூட்டு போன நண்பர்கிட்ட சொன்னேன், ஐயா கொஞ்சம் அதை சொல்லிக் கொடுங்க, கோல் செட்டிங்னா என்னன்னு சொல்லிக் கொடுங்க, ஏன் நீங்க கத்துங்க, ஏன் நீங்க சொல்லிக் கொடுங்க. இதை கூட தெரியாம ஒரு மேனேஜ்மெண்ட் வெளில வந்துருவாயா, ஒரு MBA படிச்ச பையனுக்கு லீவ் லெட்டர் தெரியும் பண்ணி தெரியுமா உங்களுக்கு, அந்த மாதிரி இருக்கு ஸ்டாண்டர்ட் ஆஃப் எஜுகேஷன் ரொம்ப ஒஸ்டா இருக்கு. அவன் கூட சொன்னா, ஏன் கத்துக்கூடிய ஒரு அரை மணி நேரம் கத்துக்கூடிய, அதான் என் லைஃப். அவனுக்கு என்ன பண்ண போறான்னு அவனை யோசிக்க வை. திரும்ப சொல்றான் நண்பர்களே, உங்கள் குழந்தைகள் எல்லாத்தையும், உங்க டீம் மெம்பர்ஸ் எல்லாத்தையும் திரும்ப 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 நீங்க பேச வேண்டிய ஒரே விஷயம் கோல் செட்டிங். உங்க இலக்குகள் பேசுங்க, உங்க நம்மளோட கார்பரேட் இலக்குகள், நம்ம டீம் இலக்குகள் பேசாதீங்க. உனக்கு இது வேணுமா, இது பண்றியா, உன் இலக்கு என்ன, உன் குடும்பம் எப்படி மாறப்போகுது, நீ எந்த ஃபாரின் கண்ட்ரி போக போற, எவ்வளவு சம்பாதிக்க போற, என்ன பிராண்ட் காரை வாங்க போற, என்ன அப்கிரேட் பண்ண போற, இந்த கேள்விகளை வைத்து நீங்க முதல்ல ஒருத்தட்ட உங்க டீம்ல ஒருத்தர் வராரு அப்படின்னா, உட்கார வச்சு ட்ரீம் பில்டிங்க கிரியேட் பண்ணுங்க. முதல் விஷயமா தான் சக்சஸ் சீக்ரெட் கொண்டு ட்ரீம் பில்டிங். முதல்ல அவனுக்கு என்ன இருக்கு, என்ன மாதிரி வேணா வரட்டும், சில பேர்லாம் அவன் சொல்றதெல்லாம் தெரியவே தெரியாது, எனக்கு அவனும் புரிய புரியாது. எப்படி அந்த ஜந்துல ஒரு 25 வயசு வரைக்கும் அச்சீவ் எதுவுமே தெரியலடா, கார் வாங்கணும் என்ன காரணம் கேட்டா எனக்கு பிராண்ட் எல்லாம் தெரியாது சார்ன்றா. உனக்கு என்னதான் தெரியும்னு தோணுச்சு, என்னையாவது கண்ணு தெரியுதா உனக்கு அப்படின்னு. என்னடா வாழ்க்கையில ஒரே குட்டி பையன் பிறந்த அம்மா வயிற்றுல இருக்க பையனே சொல்றான் பிராண்டு, ஹெச் நேரம் இருந்தா ஹோண்டா, கோணல இருந்தா ஹுண்டாயின்ற ஒரு பையன். நான் மறந்துட்டேன், ஒரு வீட்டுக்கு போனேன் ரிலேட்டிவ் வீட்டுக்கு, அவர் ஒரு காரை காட்டியது என்னன்னு கேட்டான். உடனே நான் சொன்னேன், இது ஃபெராரின்னு சொன்னேன். ஃபெராரி தெரியுது, ஃபெராரில என்ன பிராண்டுன்னா, ஃபெராரி பிராண்டுன்னு எனக்கு தெரியும், நான் எல்லா டைப் ஆஃப் ஃபெராரியும் ஓட்டியிருக்கேன் வாழ்க்கையில, எனக்கு அது என்னன்னு தெரியல, எனக்கே கேவலமா இருந்து ஓட்டுனா எனக்கே. அதாவது அந்த பையன் ஃபெராரியை பார்த்ததே இல்லை, அவன் கேட்ட கேள்விக்கு எனக்கு பதில் தெரியல, அவன் ஃபெராரில என்ன மாடல் சொல்றாங்கன்னா. அப்ப நான் உடனே ஐயோ அதை சமாளிக்கிறேன், உடனே இந்த யூடியூப்ல நான் ஓட்டின ஃபெராரி வீடியோ ஒன்று எடுத்து, பாத்தியா இப்படி இருக்கும், அப்படி போவோம், சூப்பரா போவோம், 300 கிலோமீட்டர்ல போவோம், ஏதாவது கதையை விட்டு வந்து. இந்த லாஜிக் என்ன அப்படின்னா, எந்த அளவுக்கு குழந்தைங்க அக்யூரேட்டா இருக்காங்க, ஆனா 25 வயசு பையனுக்கு கோல் செட்டிங் என்னன்னு தெரியல, அவன் என்ன போறான்னு தெரியல, கார் பேர் சொன்னா அவனுக்கு தெரியல, 3 வயசு குழந்தைக்கு தெரிஞ்சு 30 வயசு பையனுக்கு தெரியல. இந்த லாஜிக் அவன் எப்படி அந்த காரை வாங்குவான். இப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, அந்த கோல் செட்டிங்கை திரும்ப திரும்ப சொல்லிவிடும். அப்ப அவனுக்கு அதாவது எனக்கு பெரிய ஆசைகள் இல்லை அப்படின்னா, அந்த விரலுக்கு ஏத்த வீக்கம் போதும் என்ற மனமே டேஷ், இதெல்லாம் அவ்வளவு இருக்கக்கூடாது வாழ்க்கையில. வாழ்க்கை ஒரு தடவை ஒரு ஹீரோ வாங்கி செத்து போயிடும், அவ்வளவுதான். எவ்வளவு கஷ்டத்துல இருந்த நெப்போலியன் நீ எவ்வளவு பெரிய ஆளாயிட்டார், அவரை பத்தி நீங்க பேசணும், பேசுபொருளா மாறணும், பாசிட்டிவோட பேசுபொருளா மாறணும், மாற்றப்படும். உன்னோட ஒவ்வொரு நம்மளோட ஒவ்வொரு செயல்களும் நம்மளை பத்தி அடுத்த 100 தலைமுறை பேசணும். 1920-30 நடந்த விஷயத்த இன்னைக்கு நம்ம அதிகாலை 4 மணிக்கு பேசுறோம்னா, நெப்போலியன்ற ஒரு மனிதனுடைய ஆற்றல் ஆளுமை என்ன இருக்கு பாருங்க, எழுத்துக்கள் என்ன இருக்கு, எத்தனை கூட வாழ்க்கையை புடம் போட்டுருக்கு, மாத்திருக்கு, தலைகளை திருப்பி போட்டிருக்கு, எத்தனை கடன்காரனை பணக்காரனை மாத்திருக்கு, எத்தனை பேரை ட்ரெயினரா ஸ்பீக்கரா மாத்திருக்கு. கண்டன் கடவுள் தெரியுமா நெப்போலியன்ல. இப்ப ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சொல்றோம், அந்த கோல் செட்டிங்க இந்த ட்ரீம் பில்டிங்க உட்கார வச்சு சொல்லி கொடுக்கணும். சரி, உன்னோட ஆசை என்னப்பா, அதுக்கு இதை பண்ணுப்பா, இவ்வளவு பிசினஸ், ரைட். ரெண்டாவது விஷயம் என்ன சொல்றாரு அப்படின்னா, கிளியர் கோல் சொல்லிட்டேன், அந்த கிளியர் கோல்ற போர்னிங் டிசைன் இருந்துகிட்டே இருக்கணும். காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் என்ன செய்ய போறோம், அந்த போர்னிங் டிசைன் முதல்ல கோல் செட்டிங்ல இருக்கணும். ரெண்டாவது, நீ செய்யற ஒவ்வொரு நாளும் உன்னோட
கமிட்மெண்ட்ல இருக்கணும், கமிட்டடா ஒரு செயலை செய்யணும். இன்னைக்கு என்ன வேணும், அதான் நேற்று சொன்னேன், 1 லட்ச ரூபாய் வேணும்னா நீங்க 3500 ரூபாய் வேணும். அந்த 3500 ரூபாய் சம்பாதிப்பதற்காக ஒவ்வொரு ஆக்ஷன்லயும் கமிட்டட் ஆக்ஷனா மாறணும். அதாவது செய்யறது வேற, என்ஜாய் பண்ணி செய்யறது வேற, விரும்பி அதாவது அனுபவிச்சு செய்யறது வேற. சோ கடமைக்கு செய்யக்கூடாது, நீ தான் ஹீரோ. அதான் சொல்ற பாருங்க, உன்னை மாதிரி எவனும் படிக்கக்கூடாது, உன்ன மாதிரி எவனும் வேலை செய்யக்கூடாது. மாஸ்டர் பிளாஸ்டர் ஒரு தமிழ் இல்லையாடா அப்படின்னு சொன்ன பாருங்க, ஏதாவது சொல்லிக்கிறவன் ஏதாவது ஒன்று பண்ணிருக்கோமா? நாங்க வெறும் பார்வையாளரா இல்ல கிரிக்கெட்ல இருக்கோம்ல, யாரையுமே ஒரு பெரிய சொல்லிக்கிற மாதிரி ஒரு கோலியோ தோனியோ இல்லவே இல்லையே வாழ்க்கையில். எல்லாரையும் கொண்டாடுறோம், எல்லாரையும் ஹீரோவாக்குறோம், ஆனா நாம ஆகவே இல்லையே. அந்த ஒரு இது இருக்கு, ரைட். த லாஜிக் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கத்துக்கிறது, ஒரு மனுஷனுக்கு 24/7 பேர்னிங் டிசைர் இருக்கணும். அந்த பேர்னிங் டிசைரை தூக்கி கோல் செட்டிங்ல போடணும். ரெண்டாவது, செய்யற கமிட்டட் ஆக்ஷன் இருக்கணும். அந்த ஒவ்வொரு ஆக்ஷன்லயும் பேர்னிங் டிசைர் இருக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இது இருந்தா ஒருத்தன் ஜெயிச்சிடலாம்னு சொல்லிட்டு நெப்போலியன் ஹில் சொல்றாரு. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, நம்பிக்கை. இந்த நம்பிக்கை ரெண்டு விஷயத்துல இருக்கு, ஒண்ணு உங்க மேல நீங்க வைக்கிற நம்பிக்கை, இன்னொன்னு உலகம் உங்க மேல வைக்கிற நம்பிக்கை. அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது. சரி, இந்த ரெண்டாவது சொன்னால அந்த கான்செப்ட் அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது. உங்கள் மீது உங்க அம்மா அப்பாவோ, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோ, உங்களோட ஒரு சமுதாயம், இந்த கம்யூனிட்டி இன்க்ளூடிங் அப்பா அம்மா வச்சுங்க, அந்த கம்யூனிட்டி அவங்க வைக்கிற நம்பிக்கையை விட நீங்கள் உங்க மீது வைக்கிற நம்பிக்கை. மக்கள் திடீர்னு வருவாங்க, அவங்க மீட் போட மாட்டாங்க, திடீர்னு ஏதாவது பேசுவாங்க. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப திட்டுறதெல்லாம் கேக்குறான் ஜூம்ல, காலம் காத்தால அவன் நினைச்சுக்கிட்டேன் நாளே காலக்கே இப்படி விழுதே அப்படின்னு. லாஜிக் என்னன்னா, அந்த அந்த ஃபர்ஸ்ட் ஒரு போர்னிங் டிசைரோட வந்துட்டோம், அடுத்தது ஃபெய்த் வைக்கிறோம் நம்ம. ஃபெய்த் பாருங்க என்னன்னா மறந்து போச்சு. அடுத்தது நம்பிக்கை. அந்த நம்பிக்கை நான் சொல்றேன் பாருங்க, ஒன்னு உங்கள் மீது நீங்க வைக்கிற நம்பிக்கை, ரெண்டாவது உலகத்தின் மீது நீங்க வைக்க, உலக மக்கள் உங்க உலகம் வந்து உங்க மேல வைக்கிற நம்பிக்கை. அதை விட உங்களுக்கு மேல கீழே ரெண்டு பேர் இருக்கான், அதாவது உங்களுக்கு மேல ஒருத்தர் இருக்கான், கீழே ஒருத்தர் இருக்கான், சமமா ஒருத்தர் இருக்கான். உங்களோட கொலீக்ஸ் இருக்காங்க வச்சுமா, சேவ் ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு கீழே உங்க டீம் மெம்பர்ஸ் இருக்காங்க. டீம் மெம்பர்ஸ் உங்க மேல வைக்கிற நம்பிக்கை லீடர்ஷிப்பா கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு காசு வரும். உங்களோட கொலீக்ஸ் வைக்கணும் வைக்க வேணாமான்னு தெரியல, சில கோஆர்டினேஷனுக்கு தேவைப்படுறாங்க, எல்லாரும் தேவைப்படுறோம். எல்லாரும் நம்ம மேல நம்பிக்கை வைக்கணும், நம்ம செயல்கள் நம்பிக்கை ஊட்டுவதா இருக்கணும். அவனுக்கும் அவனுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம், ஏதாவது போனா அவன் நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். பட் இதெல்லாம் தாண்டி ஒரு நம்பிக்கை இருக்கு, அப்பா அம்மா வைக்கிற நம்பிக்கை, வெட்டு நம்பிக்கை. எல்லா குழந்தையும் பெரிய ஆளாகணும், எல்லா குழந்தையும் வந்து நேத்து ஒரு ஒரு ரெஸ்டாரண்ட சாப்பிட்டு இருந்தேன் என்ன வாங்கணும்னு கேட்கும்போது, அந்த பையன் ரோஹித் சர்மா வாங்கணும்னா பயந்தேன். ரோஹித் சர்மா உலகத்துல இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கேட்டதே இல்லை. ஏன்னா அவன் தானே கேப்டன் அப்படின்னா, இந்த கோலி கீழே அப்படின்னு சொன்னா இல்ல, எனக்கு ரோஹித் சர்மா தான் பிடிக்கணும். ஓ, ரோஹித் சர்மா தான் ஃபேன் பேஸ் இருக்கு எனக்கு. அப்புறம் சில கேள்விகள் எல்லாம் கேட்டா ஜாலியான இன்டராக்டிவ் செஷன் போச்சு. இந்த லாஜிக் என்ன அப்படின்னா, உங்களுக்கு மேல ஒருத்தர் இருக்கான்ல, அதாவது உங்களுடைய குருவோ ஒரு மென்டாரோ உங்கள் மீது வைக்கிற நம்பிக்கை உண்மையான நம்பிக்கை. அவனுக்கு தெரியும் உங்க குழந்தைய பத்தி, உங்களுக்கு தெரியாதா இதுதான் படிப்பான், இந்த வேலைத்தனம் பண்ணுவான், உங்களுக்கு தெரியும்ல. அது மாதிரி இந்த நம்பிக்கைகள் எல்லாம் அப்படியே ஓரமா வச்சிருங்க. உங்கள் மே அதான் சொல்றேன், ஒரு விஷயத்துல நீங்க ஜெயிக்கணும்னு நினைச்சிட்டீங்க அப்படின்னா, இன்னைல இருந்து லைஃப் மாற போகுது, நான் ஜெயிக்கணும் அப்படின்னா, நம்மளோட வாழ்க்கை நம்மளோட செயல்கள் எப்படி இருக்கணும் தெரியுமா? உங்கள் குரு என்ன சொல்றாரோ அது மாதிரி இருக்கணும். உங்கள் குரு நினைக்கிற மாதிரி வாழ்க்கையை நீங்க வாழ ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. சொல்லுவாங்களே, அப்பாட்ட எதெல்லாம் சொல்ல முடியுது அதெல்லாம் நல்லது, எதெல்லாம் அப்பாட்ட மறைக்கிறமோ அதெல்லாம் கெட்டது. சரியா, இந்த மறைக்கிற வேலையை கிடைக்கலாம், எட்டு விசர் மோகன் தான் எல்லாம் காலில இருந்து என்ன நடக்கும் சொல்லிடுவா எல்லாத்தையும். சரியா, அது என்னவோ எதா இருந்தாலும் சரி, அவர்கிட்ட நான் ஷேர் பண்ணிடணும் அவ்வளவுதான். அவரு என்ன, அவர் என்கிட்ட பேசாம இருக்க முடியாது அவ்வளவு, ரைட். இந்த லாஜிக் என்ன அப்படின்னா, மேல இருக்கவர் என்ன நினைக்கிறாரு, இதை பண்ணுன்றாரு, நம்ம பண்றோமா, நமக்கு பிடிச்சத பண்றோம், இன்னைக்குல இருந்து மாத்தி பண்ணு. உங்களுக்கு யாராவது ஒரு மானசீக குருவோ அல்லது குருவோ இருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு பிடிச்சத செய்யுங்க. ஏன்னா அவங்களுக்கு மேல இருக்கா, உங்களுக்கு கீழே இருக்கவனும் பக்கத்துல இருக்கவனும் மேட்டரே கிடையாது. உங்களுக்கு மேல இருந்து ஒருத்தன் உங்கள் வாழ்க்கை இப்படி இருக்குன்னு நினைக்கிறான் பாத்தீங்களா, அதுதான் ரியலான வாழ்க்கை. அப்ப அந்த ஃபேக் எப்படி நம்ம கிரியேட் பண்றோம், எப்படி எப்படி நம்பிக்கை இருக்கணும், எப்படி உங்களுக்கு சொல்றது தெரியுமா? உன்னுடைய நம்பிக்கை வந்து அன்வேவரிங் நம்பிக்கை, இந்த வார்டை யூஸ் பண்றது, அதாவது வேபல் ஆகாத நம்பிக்கை. அவனும் அசத்தி பார்க்க முடியாது. நீ 100 கோடி சம்பாதிக்க நினைச்சிட்டேன்னா, நேரம் போயிட்டு உங்களோட அண்ணனோ தம்பியோ அப்பா அம்மாட்டியோ கொலீக்ஸோ நெய்பர்ஸ் யார்ட்டே போய் உட்காந்து 100 கோடி சம்பாதிக்க போற 3 வருஷத்துல சொல்லி பாருங்க, அவங்க ரியாக்ஷனை பாருங்க. உண்மையாலுமே நீ ஒரு நல்ல ஜோக்க சொல்லிருக்கீங்க, 90 பேர் மனசுக்குள்ள சிரிப்பான், 10 பேர் டக்குனு வாய் விட்டு சிரிச்சிருவான், ரொம்ப க்ளோஸ் வரும் வாய் விட்டு சிரிச்சிருவான், 90% பீப்பிள் அப்படியே உள்ளுக்குள்ள சிரிப்பான், 100 கோடி அப்படிவான். அந்த லாஜிக் அப்பா அம்மாவே பயந்துருவாங்க, என்ன கண்ணா போல வேலைக்கு போப்பா, நல்லா தூங்குற நைட்டு ஏதோ நான் பாக்குற, காலைல எந்திரிச்சு இது மாதிரி வந்து பேசிட்டு இருக்கே, அப்போ வேலைக்கு போப்பா, ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட சொல்றேன். அந்த லாஜிக் என்ன, அப்ப அந்த நம்பிக்கை யாராலும் முடியாதுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு நம்பிக்கை சொல்லிட்டு போட்டதுனால நான் சொல்லுவேன், நம்மளோட அப்பா அம்மாவுக்கே நம்மளை தடுப்பதற்கான ரைட்ஸ் கிடையாது. அவங்க மூலம் நம்ம வந்திருக்கோம் அவ்வளவுதான், பிரபஞ்சம் மூலம் நம்ம வந்திருக்கோம் அவ்வளவு, இவங்க மூலம் வரணும் வந்திருக்கோம், இந்த வீட்டுக்கு வரணும் வந்திருக்கோம் வந்திருக்கோம். என்னால இதை உன்னால இதை பண்ண முடியாதுன்னு சொல்வதற்கு ஒருத்தர் உலகத்தில் ஒருத்தருக்கும் தகுதி கிடையாது.
அப்படிலாம் நினைச்சா எந்த லட்சியம் மட்டும் நடந்திருக்காது. கஷ்டம் கஷ்டம் போன நெப்போலியன் இல்ல, ஒரு மாசம் 5,000 வேலைக்கு சேர்ந்து கல்யாணம் பண்ணி செத்துடுவான். அவன் வாழ்க்கை எப்படி மாறுச்சு, எவன் ஒருத்தன் கஷ்டத்தை வந்து மைண்ட்ல கொண்டு போகணும். கஷ்டம் சில பேர் எக்ஸ்டர்னலா கொண்டு போறோம், அதெல்லாம் கிடையாது, மைண்டுக்குள்ள எடுத்துட்டு போகணும். இவன் இப்படி இருக்கானா, ஏன் நம்ம இப்படி இல்ல அப்படின்ற கேள்வி என்னைக்கு உங்களுக்கு வருதோ நம்ம ஜெயிக்க ஆரம்பிக்கும். அந்த ஃபெய்த் என்ன பண்ணுதுன்னா, உங்களுடைய ஆசைகளை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கு. நீங்கள் உங்கள் ஆசைகள் மீது, கனவுகள் மீது, லட்சியங்கள் மீது வைக்கிற அந்த நம்பிக்கை இருக்கு பாருங்க, அந்த மார்னிங் டிசைர் மேல நீங்க வைக்கிற நம்பிக்கை இருக்கு பாருங்க, அது டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும் ஒரு நாள் அப்படிங்கிற நெப்போலியன். இன்னைக்கு என்ன கனவு இருக்கோ அதை எழுதுங்க. சிம்பிள் லாஜிக் ரைட். உங்களுடைய கனவு என்ன? கனவுக்கும் இலக்கும் வித்தியாசம் இருக்கு. டெட்லைன் இருந்தா, டேட்லைன் இருந்தா ஒரு 3 வருஷத்துல இந்த வீடை வாங்கிடுவேன், அதாவது 2025 ஜனவரி 1ஆம் தேதி இதை பண்ணிடுவேன், ஒரு டேட்லைன் இருக்கு. டேட்லைன் இல்லாத எல்லா விஷயங்களுமே கனவுகள். அது 500 வருஷம் அந்த வீட்டை வாங்கவே மாட்டேங்குது. நீங்க இப்ப என்ன எழுதணும், உங்களுடைய கனவு என்ன பெருசா, அதாவது 100 கோடி மைண்ட் இருந்த டப்பா இருக்குல்ல, டப்பாவை தட்டுங்க, டெய்லி 2 தட்டு தட்டு, 2 கோடி வரும், அந்த அளவுக்கு இருக்குது தலைக்குள்ள. சரியா, முதல்ல எழுதுங்க, எனக்கு இவ்வளவு வேணும், 10 வருஷம் எனக்கு இவ்வளவு வேணும்டா, அடுத்த வருஷம் இவ்வளவு வேணும்டா, அடுத்த மாசம் இவ்வளவு வேணும்டா, அடுத்த வாரம் இவ்வளவு வேணும்டா, இன்னைக்கு இவ்வளவு வேணும்டா, எழுதுறீங்களா? சரி, இது எல்லாமே கனவு. இப்ப நான் சொன்னது எல்லாமே டேட்லைனோட சொல்லிருக்கேன். அப்ப கனவுகள் வேர்சஸ் இலக்குகள். இப்ப இந்த இடத்துல என்ன பண்றோம், டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுதுன்னா அம்ப நம்பணும். முதல்ல நான் நம்பணும், நான் ஜெயிக்க போறேன்னு சொல்லிட்டு எவனா சொல்லிட்டு அப்ப நினைச்சுப்பேன். இப்ப ஏதாவது சில ரிஜெக்ஷன் சொல்றதுக்குனே ஆளுங்க இருப்பான் பாரு, மச்சான் பொழப்ப பாரு மச்சான், நான் முத முதல்ல குருவை சந்திக்கணும்னு சொல்லும் போது என் கூட இருந்த பையன் சொன்னா, லண்டன்ல செட்டில் ஆகி, நான் சொன்னான் நடக்கிற கதையா பாரு மச்சான் அப்படின்னா, நடக்கிற கதையா நீ பேசுறது, மதியம் சாப்பாடு காசு இல்லடா அப்படின்னா, உண்மைதான் எங்க ரெண்டு பேருக்குமே மதியானம் சாப்பிட காசு இல்ல, பட் ஆனா கனவுகள் இருந்தது. சரியா, ஒரு நாள் அதான் சொல்றேன், நம்மளை ஒன்னே மட்டும் நம்புங்களேன், உங்கள் கனவுகளை யார் சிதைத்தாலும் சில பேர் அதுக்கான ஆக்ஷனே போடுவான், சில பேர் அவனால சிதைக்கவே முடியும், உங்களை எவனுமே டிஸ்ட்ராக்ட் பண்ணவே முடியாது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்க, நெகட்டிவ் வேர்ட்ஸ் கொண்டு வருவான், ஒண்ணு உங்கள்கிட்ட கொண்டு வருவான், உங்களை சார்ந்தவங்கள்ட்ட கொண்டு வருவான், நம்மளை நெகட்டிவ் ஆக்குவான். அது இதை சில பேர் வேலையாவே பண்ணிட்டு இருப்பான், அதெல்லாம் உண்மையா அவனை கையெடுத்து கும்புறோம், நல்லா இருக்கணும் சாமி. நிறைய பேர் இன்னும் வந்திருந்தான் என் லைஃப்ல இந்த மாதிரி நெகட்டிவ் பர்சன், இன்னும் நான் பெரியாலாம் இருந்திருக்கேன். அப்ப நெகட்டிவ் கம்மியாகும் போது நம்ம நார்மல் ஆயிடும், நம்மள ஏதாவது ஒருத்த தூண்டி ஒண்ணும்ல, ஏதாவது ஒண்ணு ட்ரிகர் பண்ணும்ல, இந்த அதான் சொன்னேன் சினிமா எடுத்துங்க, பொண்ணுலாம் கிடையாது ஓடி போடா அப்படிங்கிறான், அப்பதான் வெறியாரே அட்ரண்டா பொண்ண, அவ்வளவு நம்ம ஒரு பணக்காரன் மாறுறன்ற அந்த ரிவெஞ்ச் காரணம் இந்த ரிஜெக்ஷன். அது மாதிரி உங்களை யாராவது ரிஜெக்ட் பண்ணாலோ, நெகட்டிவ் சொன்னாலோ, ஒரே விஷயம் தான், ஆனா தெளிவா சொல்றீங்க. 180 டேஸ் கான்செப்ட்னு ஒண்ணு இருக்கு, ஹைடிங் கான்செப்ட். என்ன தெரியுமா, நீங்க ஜெயிக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய ஆக்டிவிட்டி அடுத்த ஒரு 6 மாசத்துக்கு 180 நாளைக்கு எவனுக்குமே தெரியுது, நம்பருக்கு மேல தூக்கி போட்டு போயிடணும். நல்லவேளை கடகாரம் தான் பார்த்து ரொம்ப பிரச்சனை ஆயிடும், அதெல்லாம் பாத்துங்க. 180 டேஸ் அந்த கடங்காரன் நீங்க சமாளிக்கலாம், நம்பர் வச்சுட்டு இன்னொரு நம்பர் எடுத்து பர்சனலா இருக்கும். நான் எனக்கு வந்து மொத்தம் 5 நம்பர் இருக்கு, யாருக்குமே தெரியும், ஒய்ஃபுக்கே தெரியும். சரியா, உங்களுக்கு 5 நம்பர் இருக்கு, யாருக்குமே தெரியும், எனக்கு 5 நம்பர் தெரியும். அது எனக்கு மேல இருக்கவங்களுக்கான நம்பர் இருக்கு, என்னுடைய மென்டர்ஸ், நான் பாக்குற பினான்சியல் குருக்கள், நான் கத்துக்கணும்னு நினைக்கிறவங்க, அவங்க கால் தான் ப்ரிஃபரன்ஸ். எந்த ஒரு பெரிய பணக்காரனோ இந்த மாதிரி இருக்கவங்க இன்டலெக்சுவல் யாருமே டக்குன்னு கால் எல்லாம் பண்ண மாட்டோம். விஜய் ஒரு 5 o'clock பேசலாமான்னு சொல்லுவோம், நான் அதை கேட்பேன். அந்த நம்பர் தான் முக்கியம் உங்களுக்கு, பர்சனல் நம்பர் இதெல்லாம் சும்மா, இது எல்லாமே வேஸ்ட். அந்த 5வது நம்பரை தவிர மீதி இருக்க எல்லாமே வேஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில. அப்ப அந்த 180 டேஸ் அந்த நம்பரோட தான் அதிகமா இன்டராக்டா இருக்கும். அந்த 180 டேஸ் நீங்க டே 1, டே 2, டே 3 பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா 90 டேஸ் கோல்டன் அவர் வச்சிருக்கோம், கன்வெர்ட் இன்டு 2 வச்சீங்க, 180 டேஸ் கோல்டன் அவர் டே 1, டே 2 இப்படி வச்சீங்க, அதுல என்னென்னலாம் பண்ண போறீங்க, 181வது நாள் நான் சொல்றேன் பாருங்க, உங்களுடைய கம்பேக் வேற லெவல்ல இருக்கும். இதை கேட்டுட்டு இருக்க யாராவது ஒரு கடங்காரருக்கு நான் சொல்றேன், உங்கள் வாழ்க்கையை வெறும் 6 மாசத்துல நீங்க மாத்த முடியும். பட் இதை சொல்லும் போது என்ன தெரியும் தோணும் நிறைய பேருக்கு, ஒரு லாங் ப்ராசஸா இருக்கே, ஒரு 6 மாசம் அப்படி அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. நீங்க திரும்பி பாருங்களேன், ஜனவரி நியூ இயர் இப்போ அந்த மாதிரி இருக்கும்ல, 6 மாசத்தை கணக்கு. உலகத்திலே மிக வேகமா போறது ஸ்விஃப்ட் கிடையாது, ஒரு போட் கிடையாது, நேரங்கள் தான். உங்களோட தாட் ப்ராசஸ் நேரம் ஓடிடும், டக்குன்னு ஓடிடும். பிறந்து இத்தனை வருஷம் ஆச்சு, காலேஜ் படிச்சு இத்தனை வருஷம் ஆச்சு, கல்யாணம் பண்ணி இத்தனை வருஷம் ஆச்சு, எப்படி ஓடிச்சு, நேரத்தை விட வேகமா ஓடுறது எதுவுமே கிடையாது. இப்ப ஃபர்ஸ்ட் விஷயம் நான் என்ன பண்ணோம், இந்த 6 அதாவது 180 டேஸ்க்கு உங்கள்ட்ட ஒரு மேனுவல் இருக்கா, இருக்கா, அதை உட்காந்து எழுதணும். ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன், கனவுகள் என்ன, அது லட்சியங்களை கன்வெர்ட் பண்றோம் ஒவ்வொரு மாசம், ஒவ்வொரு வருஷம், 10 வருஷம், 1 வருஷம் அப்படியே வச்சோம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம், இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. சரி, மனுஷன் வந்து பாசிட்டிவா எப்பயுமே இருக்க முடியுமா, இருக்க முடியாதுல்ல. இப்ப நம்ம எவ்வளவு ரொம்ப பாசிட்டிவா இருக்கும், செம்மையா இருக்கும், 4 to 5 வேற லெவல் இருக்கும், அடிச்சு தம்சம் முன்னாடி வேணா வந்து உடைச்சிரும் அந்த மாதிரி இருக்கும். திடீர்னு இப்ப ஒரு மொபைல் எடுத்து பாக்குறோம், அந்த ஜூம் முடிஞ்சு ஒரு கடைக்காரன் மெசேஜ் பண்றான், என்ன சார் டியூ டேட் வந்து முன்னா நேத்து நைட்டே முடிஞ்சு நான் பணம் போடலையான்னு கேக்குறான், இப்ப என்ன ஆகும், அந்த அந்த சொல்ற பாருங்க அந்த இடத்துல தான். இதை மாற்றுவதற்கு நெப்போலியன் ஒரு ஐடியா கொடுக்குறாரு, இந்த இடத்துல ஒரு புக்கை நான் சஜஸ்ட் பண்றேன், அந்த புக் ஓகே தான் இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல, சயின்ஸ் ஆஃப் கெட்டிங் ரிச்னு ஒரு புக் இருக்கு தமிழ்ல இருக்கு, சயின்ஸ் ஆஃப் கெட்டிங் ரிச்னு போட்டு
நீங்க தமிழ்ல தமிழ்னு போடுங்க, ஒரு பச்சை கலர் இருக்கும் புக்கு, சின்ன புக்கு தான், ஒரு கம்மியா பேஜ் தான் இருக்கும். அந்த புக்கு வந்து தான் பேசிக் புக் ஆஃப் ரகசியம், சீக்ரெட் புக்கோட கான்செப்ட் இது. அந்த சயின்ஸ் ஆஃப் கெட்டிங் ரிச் புக்கை வச்சுதான் சீக்ரெட்டா அவங்க ரேண்டா பைரன் எடுத்தாங்க, சரியா? அப்ப அந்த 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 புத்தகம் இருக்கு, எதுக்கு நான் தெரியாது. அந்த அந்த சயின்ஸ் ஆஃப் கெட்டிங் ரிச்ல எப்படி ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு பேஸோ அது மாதிரி உலகத்துல எல்லா லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச்சஸுக்கும் நான் சொல்றேன் பாருங்க, நெப்போலியன் சாதாரண மனுஷன் கிடையவே கிடையாது. அவர் உருவாக்குனதான், அவரும் உருவாக்குனதான், அவர் உருவாக்குனதுன்னு சொல்ல, அவரும் உருவாக்குனதான் இந்த சுய கட்டளை அஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அவர் உருவாக்குனதான். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாம நம்மளுடைய நம்பிக்கைகளை அதிகப்படுத்திட்டே போவோம். நேத்து நம்ம நம்ம இருந்த நம்பிக்கையை விட இன்னைக்கு அதிகமாகணும், ஆனா வைஸ் வெர்சா மாறுது, உல்டா. அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா இது ஒரு புது கோல் அச்சீவ் பண்றது சும்மா கிடையாது. நீங்க ஒரு 10 கோல் எழுதுறீங்க, ஒரு 10 வருஷம் கழிச்சு எத்தனை அச்சீவ் பண்ணிருப்பீங்க? ஒரு 10 கோல் ஒரு வருஷத்துல அச்சீவ் பண்ண நினைக்கிறீங்க, எத்தனை பண்ணிருப்பீங்க? இன்னைக்கு 10 டு-டூ லிஸ்ட் ப்ரியாரிட்டி போடுறீங்க, எத்தனை பண்ணிருப்பீங்க எண்ட் ஆஃப் தி டே தெரியும். அப்ப அது குறிச்சல ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். இந்த இடத்துல என்ன பண்ணும், நம்பிக்கை மட்டும்தான் உங்களுடைய கனவுகளை இலக்குகளா மாத்தும், இலக்குகளை நனவா மாத்தும் அப்படின்னு. அவர் ரியாலிட்டியா மாறணும் அப்படின்னா உங்களுடைய தாட் ப்ராசஸ் ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க, அப்பதான் முன்னாடி இருக்க நெகட்டிவ் கூட சொல்ல முடியாது அப்படிங்குது. சரி, முன்னாடி இருக்க நெகட்டிவ் பண்றான், ஏதோ ஒண்ணு பண்றான். நம்ம எவர் கிரீனா 24x7 பாசிட்டிவா இருக்கிறது எப்படி? இந்த இடத்துல தான் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ரெண்டு விஷயத்த கொண்டு வர, பியூட்டிஃபுல் எப்படி சயின்ஸ் ஆஃப் கெட்டிங் ரிச் புத்தகங்களோ, ரெண்டாம் பேரனுடைய ரகசியம், ரெண்டு புத்தகங்களும் படிக்கலாம் நீங்க கண்டிப்பா. உங்களுடைய புக் ஷெல்ஃப்ல இருக்க வேண்டிய புக் புத்தகங்கள் ரெண்டுமே, ரெண்டாம் பேரால சொல்ல வேணாம், சீக்ரெட்டுக்கு அப்புறம் எங்கேயோ போயிட்டாங்க, ரைட்டா? அவங்களுக்கு நமக்கு ஒரு வாக்கிய தரப்ப வாக்கிய சண்டை இருந்துச்சு ஒரு காலகட்டம், 2018 செமையா இருந்து அவங்களோட கண்டன தூக்கி போட்டேன், அது காப்பிரைட் இஷ்யூ ஆகி வேற மாதிரி ஆயிடுச்சு. லாஜிக் என்னாச்சு, தப்பு தான் அது, பட் நான் சொன்னேன் என்னோட கம்யூனிட்டிக்காக நான் டீச்சிங் கொடுத்தேன் அப்படின்னா சொன்னா அது ஒரு இஷ்யூ போச்சு, ரைட்? இஷ்யூ இருக்கணும் ஒரு மனுஷனுக்கு, அப்பதான் வேற லெவல் இருக்க முடியும். லாஜிக் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம பாசிட்டிவான அஃபர்மேஷனையும் விஷுவலைசேஷன் டெக்னிக்கையும் யூஸ் பண்ணு, காட்சிப்படுத்தல் டெக்னிக்கையும் சுய கட்டளைகளையும் யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிறது. இந்த இடத்துல நான் என்ன சொல்லுன்னா, எவ்வளவு சுய கட்டளைகள் சொல்லி கொடுத்தாச்சு உங்களுக்கு, உங்களோட மைண்ட்ல இருக்கிற சுய கட்டளை என்ன? இப்ப மைண்ட்ல தோன்றது அந்த டைரியில எழுதலாம், உங்களுக்கு பிடிச்ச நான் டெய்லி நீங்க சொல்ற சுய கட்டளை டெய்லி சொல்லணும், 4 மணிக்கு எஞ்சி சொல்லணும், உயிரோட இருந்தா சொல்லணும், செட்டா சொல்ல தேவை. லாஜிக் என்ன அப்படின்னா இந்த சுய கட்டளைகளையும் காட்சிப்படுத்துதலையும் நம்ம தொடர்ச்சியா பண்ணிட்டே இருக்கும்போது நம்மளுடைய இந்த போனிங் டிசையரு, நம்ம ஒரு விஷயத்தின் மேல வைக்கிற நம்பிக்கை அதிகமாயிட்டே போகுது. நண்பர்களே, ரெக்கார்டிங்கை கட் பண்ணி போலாமா?